ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். தலைவர் 170வது படத்தோடைய படப்பூஜை இது வரைக்கும் போடலை. ஸோ அதுதான் உண்மை. ஒன்று ரெண்டு மீடியாக்களை தவிர, ஒன்று ரெண்டு மீடியா சேனலை தவிர வேறு யாருமே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. அது வந்து சம் ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அது போஸ்ட்போன் ஆகிருக்கு. நேற்று கூட ரஜினி சாரோடைய அண்ணன் வந்து இதை பற்றி பேசும்போது இது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2-3 நாட்களில் வரும், வெயிட் பண்ணுங்க, அந்த தகவலெலாம் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படப்பூஜை அன்றைக்கி நடக்கலை. ஸோ நம்ம எல்லாருமே சேட்டர் இன்றைக்கி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ நினச்சினுக்கோம். ஆக்சுவலி அது நடக்கலை. அந்த 2-3 சேனலில் போட்டோம் கூட என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்தமாரி நடந்திருக்கு, இந்தமாரி வந்திருக்காங்க, போயிருக்காங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. தவிர ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸோ ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸோ அட்லீஸ்ட் லைக் ஆனவர் ஒன்றுமோ இல்லை ரஜினி சாரோ அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போன மாதிரி கூட ஒரு கிளிப்பிங்ஸ் ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்கல அப்படின்றது அங்கேயே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் அன்றைக்கி அந்த ஃபோட்டோ சாரி அந்த படப்பூஜை அன்றைக்கி நடக்கலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது, கதையே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரஜினி சாரோடைய ஜெயிலர் படத்தை சமீபத்தில் அந்த தலைவர் 170 படத்தோடைய டைரக்டர் ஞானவேர் அவர்களை பார்த்து மிரண்டு போயிட்டாராம். ஸோ ரஜினி சாரில் எந்த அளவுக்கு ஒரு மாஸாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுக்க முடியும், அதாவது ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு பெருசாக எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவரோட கண் ஒரு கை இது தான் வந்து எல்லாமே பேசுது. அதுக்கே 500 கோடி 600 கோடின்னு அவர் வசூலை குவிக்கிறாரு. அப்போ நம்ம வந்து இவரோட பொட்டென்ஷியலை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். வெறும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி ட்ராமா கதையாக அப்படி கொண்டு போகாமல், ஒரு கண்டென்ட் ஓரியண்டாக கொண்டு போகாமல் அங்கங்கே இவருக்குன்னு ஒரு மாஸ்க் சீன் வைக்கலாம், இவருடைய அந்த ப்ரெசன்ஸுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாரி அவர் வந்து யோசிச்சிருக்காராம். ரஜினி சார்கிட்டையும் இதை சொல்லி ரொம்பவே சிலுத்து போயிருக்காரு. அதே போல் இப்போ டைமும் கொஞ்சம் வாங்கியிருக்காரு. ஸோ கதையில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கொண்டு வரணும் ரஜினி சாருக்காக, அவரோட கேரக்டரைசேஷன்லாம் கொஞ்சம் ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டைம் வாங்கவே தான் இப்போ இந்த படப்பூஜை வந்து தள்ளி போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் எது எப்படியோ வித்தின் சம் ஃபியூ டேஸில் வந்து மீண்டும் படப்பூஜை போட்டுருவாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.